எங்களை என்னாலும் காத்து வழி நடத்துகின்ற இறைவா, இதோ மீண்டுமாக ஒரு புதிய பொழுதனை தந்து இந்த காலை பொழுதிலே எங்கள் அனைவரையும் மதத்தில் சன்னிதானத்தில் ஒன்று சேர்த்திருக்கின்றேன். கோடான கோடிகள் நன்றிகள் செலுத்துகின்றோம் அப்பா. இந்த நாள் முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த நாளையும் எங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு பணியையும் முயற்சியையும் அதில் வெற்றி காணவும் முதருளையும் ஆசிரையும் நிறைவாக தந்தருளும் இறைவா. இதோ தவ காலத்தை தொடங்கி இருக்கிற நாங்கள் அனைவரும் இந்த தவ காலம் முழுவதும் ஆண்டவரோடு நாங்கள் தொடர்ந்து அவருடைய பாடுகளிலும் அவருடைய மரணத்திலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற வேண்டும் என்று யாசித்து அவரை பின்தொடர நாங்கள் முற்பட்டிருக்கின்றோம். இந்த 40 நாட்கள் மட்டுமல்லாமல் எங்களுக்காகவே பிறந்து எங்களுக்காகவே வாழ்ந்து பாடுகள் பட்டு இறந்த உயிர்த்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே நாங்கள் வாழ நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதித்தரணும். இந்த நாட்களில் நாங்கள் சந்திக்கிருக்கிற சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் உம் திருமகனுடைய பாடுகளோடு இணைத்து உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் முயற்சிகளில் நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் எடுக்கின்ற தவ முயற்சிகள் ஒருத்தல்கள் அனைத்தும் உமக்கு ஏற்றவையாக இருக்க அருள் புரியும். இதோ இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். குழந்தைகள், படிக்கின்ற மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பெற்றோர்கள், வயதானவர்கள், நோயாளிகள் என அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். உமது அன்னையின் அருளாலும் ஆசீராலும் அவர்களை தொட்டு குணப்படுத்தி எழ வேண்டுமாகவும் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தர வேண்டியமாகவும் பார்த்து மன்றாடுகிறோம். குறிப்பாக தங்களுடைய அரசு பொது தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும் தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற மாணவ மாணவிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். தேர்வு காலங்களில் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் நல்ல அறிவாற்றலையும் ஞாபகத்திறனையும் தந்து தேர்வுகள் நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற அவர்களுக்கு அருள் தாரும்.
இதை எங்கள் கூடியிருளே, எங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்து கொண்டு இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் அருளையும் தந்து தொடர்ந்து எங்கள் அனைவரையும் காத்து வழி நடத்துவீராக. இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அணிந்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனித நிதனை ியலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினை உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே ஓம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தோயாவியாரின் ஒன்றைப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.